நீங்கள் பார்த்து கொண்டு போகிறது டிஎஸ்கே கேமிங் வைத்தி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற வகையில் பில் வைத்தி ஆல் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மூணு கேம் போடலான்னு பிளான். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ராக் போட்டாச்சா, நெக்ஸ்ட்டு அமௌங்கஸ் ஆறு இதோட ட்ரை பண்ணலான்னு பிளானு. பார்ப்போம், லைட்டாக சவுண்டு குறைச்சிக்கோங்க. இது யார் யாரெல்லாம் இது பார்த்து 20 கிலோ ஒரு பேர் என்ன இது ஒரு கேம் பேபி இன்னும் எல்லோ அந்த கேம் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்களோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு போட்டு விடுங்க. ஏய் அரவிந்த் ப்ரோ, ஆ ரெக்கார்ட் தான் ப்ரோ பண்ணுறேன். ஆ வைத்திக்கு தான், வாங்க. ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது இந்த சேனலுக்கு வந்து ஒரு புதுசாக வரப்போகுது. நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியோ இல்லை டிஸ்கார்ட் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா தர்ஷன் சாரும் நீங்களும் வந்து யூடியூப்ல வீடியோவில் வரலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகலாம். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. என்னங்க தர்ஷன், நெக்ஸ்ட்டு கேமில் கூட வரலாம். நிறையா கேம்ஸ் நாங்கள் யோசிச்சுருக்கோம், நிறைய ஈவெண்ட்ஸ் மாதிரி. நம்ம இப்போ பேசுகிற அரவிந்த் ப்ரோ நம்மளோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு எடிட்டர், உங்களுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு கைஸா. நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்பயே லைட்டாக வாய்ஸ் அதே மாதிரி தான், அதே இடத்துலேருந்து தான் பண்ணிட்டுருங்க. அப்போ சொன்ன மாதிரியே நம்ம இவனை எடுத்துக்கலாம். இவன் பேஸ்கெட் பால் தூக்கி போடுவான் பாருங்களேன், பேஸ்கெட் பால் மாதிரி தான் இருக்குது. அங்கே அமுச்சுடலாம் ஒருத்தவனாம் போட்டாச்சு. ஆ நீங்கள் எச்சோ பேசுங்க ப்ரோ. ஆ ஸோ இப்போதைக்கு யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணல, எதுவுமே இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. என் எடிட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லை ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா, ஏதாச்சும் நல்லா இருக்கா எல்லாமே சொல்லுங்கள். நல்லா இருந்தா எதுவும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரோல் பண்ணியெல்லாம் போட மாட்டோம், அந்த மாதிரி இல்லை நாங்கள். ஆமாம், நீங்கள் வந்து சொல்கிறத நாங்கள் அப்படியே கேட்போம். இது உங்கள் சேனல் மாதிரி எல்லாத்துக்கும் மாதிரி தான். அப்புறம் சில பேர் நினச்சிக்கிறீங்க என்னதுன்னா, ஓ நான் கமெண்ட் பண்ணால் யாருக்கும் ஹேக் பண்ணிடுவாங்கன்னு. ஹேக்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போடுங்கண்ணா. ப்ரைவேட்டில் இருக்குது ஏற்றாலும் அன்னிக்கல் அக்கௌண்ட் ஆகும் இல்லை நம்ம இது வச்சுருக்கோம். கமெண்ட் பண்ணுறது பார்த்துலாம் லைக் பண்ணுறாங்க, ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹேக்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க ப்ரோ, பண்ணுறது அனுப்பிச்சாங்க தான் பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா அப்படி பண்ண போகலாம், இப்போ போகலாம். கேம் அடுத்தது போகணும்னு கூட நீங்கள் ரஷன் சார்க்கு சொல்லலாம். வேற கூட நான் வீடியோல வந்து அரவிந்த் ப்ரோட சொல்லி எடிட் பண்ணி போட வைக்கிறேன். பேர் மட்டும் சொல்லுங்க வந்து உங்க டிஸ்கார்ட் சொன்ன மாதிரி கண்டிப்பா கமெண்ட்ல போட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோல வரணும்னா அப்புறம் எந்த கேம் வேணும்னு போடுங்க. நாங்கள் உங்களை ஒன்றும் போஸ்ட் பண்ணல, நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணுங்க. உங்கள் அடியெல்லாம் தேவையில்லை, நீங்கள் சும்மா கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் எங்கி இருக்குதுனால இந்த ஒரேஞ்சு பார்க்கணுங்கோ ஆடியோ தான் எடுத்து கைதாக கேட்குது அப்படின்னு டைலாக் பேச விட மாட்டாங்க போல கைஸ். நெக்ஸ்ட் கேம் கண்டிப்பாக நாளே இங்கோட அமௌண்ட் இருக்கலாம் பிளானு. பார்ப்போம் நம்ம தான் கேட்குறோம் பண்ணிட்டு எயிட் அவர் முடிச்சு பண்ணுறேன். இன்னொரு மேட்ச் போயிடலான்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாமா ப்ரோ? 4 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சுக்கோமா? ஏன் இதை ப்ரோ ஒரு இன்னொரு நிமிஷம் இந்த
கேம் மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்க்க ஸ்ட்ரீட் ஃபேகு பேலோடு 2vs2ன்னு இருக்குல்ல, 2vs2 உண்மையான பிளேயர்ஸோடு கனெக்ட் பண்ணும், இப்போயும் உண்மையான பிளேயர்ஸோடு தான் கனெக்ட் பண்ணுங்க. இது ஒரு செம்ம ஷூட்டிங் கேமு, இதை நல்லா ஏற்றுங்க, இது செம்மையாக இருக்கும் இந்த கேம். உங்களுக்கு சும்மா சஜஷன் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், அதான் நான் எதுக்கு சொல்ல போகிறேன். ஏ பஃபர் ஆகுது போகிறேன் சொல்கிறேன். மற்றதை அரவிந்த் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷனோட லாகின்ல வந்து 4 லெவல் வச்சுருக்காரு. இப்போ நம்ம இப்போ வந்து 2v2 இப்போ தர்ஷன் வந்து 4ல இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து 4 லெவலில் இருக்கீங்க இருக்காரு. இப்போ வந்து நீங்கள் விளாட்ணுன்னா உங்களுக்கு இப்போ 2v2 விளாட்லாம். இப்போ தர்ஷனோட லெவலில் இருந்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரீட் ஃப்ராகோ இல்லை பேலோடு விளாட்ணுன்னா 5 இல்லைன்னா 7 தேவை. இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ரிக்வயர்டுன்னு, அது அந்த லெவலுக்கு வந்தால் தான் நீங்கள் அது இதெல்லாம் விளாட முடியும். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நான் உங்கள் எடிட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஆ ஓகே கைஸ், அரவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நான் உங்களுக்கு இருக்கிறதுலே நல்ல போன வாட்டி காசு ப்ரோ கேட்டிருந்தார், ப்ரோ நீங்கள் வந்து எனக்கு எந்த செட் வந்து ஃப்ராகில் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்க மாதிரி சொல்லித்தாங்கன்னு சொன்னிருந்தீங்க. எதாவது சொல்லிருப்பாங்க, ஒரு கேம்ப் எடுத்துக்கோங்க, 2 அட்டாக்கு 2 டிஃபென்ஸு. ஏன்னு சொல்கிறேன்னா வைல்டு கார்டு வந்து எல்லாமே செய்யும். நம்ம எங்கே ஆர்டர் கொடுக்கணுமோ அங்கே போய் வைல்டு கார்டு பண்ணோம், வைல்டு கார்டு கிடைக்கிறது நல்லது, எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வைல்டு கார்டு மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாருமே வைல்டு கார்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து அட்டாக் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா அட்டாக் பண்ண போயிடும், டிஃபென்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அதான் நீங்கள் என்ன பண்ணா 2 டிஃபென்ஸு 2 அட்டாக்கு 1 கேம்ப் போட்டுக்கோங்க. கேம்ப் வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்னைப்பர் வச்சு சுடுவாங்க. நம்ப நல்ல பிளேயர் டிஃபென்ஸில் கேட்குறீங்க. டிஃபென்ஸில் வந்து நம்மளோட ஜாக்கெல் பார்வை தான் செம்மையாக இருப்பான். அவன் ஷார்ட் கன்னு கிரெனேடு போடுவான், இது மால்டோ போடுவான். இப்போ அட்டாக்கில் வந்து வைல்டு கேர்ல சைபர் கேர்ல அப்படி இல்லைன்னா இவன் எடுத்துக்கோங்க, பேஸ்கெட் பால் பேர் குவார்ட்டர் பிகே அவன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரிக்ராக் அவன் பேர் ரிக்ராக் செம்மையான இது பவரு, அதனால இவன் எடுத்துக்கோங்க கைஸ். இது சஜஷன் என்ன ட்ரை பண்ணுங்கள், நல்லா விளையாடலாம். நானும் எல்லா இதுலேயும் இப்படி தான் விளையாடுவேன். ஓகேவா கைஸ், பாய் கைஸ், சீ யூ சூன். அப்புறம் அரவிந்த் ப்ரோ நீங்கள் எச்சாலும் சொல்லணும்னா பாய் சொல்லி முடிச்சிருங்க ப்ரோ, முடிய போகுது. சரி அரவிந்த் ப்ரோ, அரவிந்த் ப்ரோ தண்ணி குடிக்க போகிறாரு, பாய் கைஸ்.